ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆண்கள் சுய இன்பம் காண்பதால் ஏற்படும் நன்மைகள். சுய இன்பம் என்பது ஒவ்வொரு மனிதனின் இயற்கையாகவே வெளிப்படுத்தும் ஒரு செயல். சுய இன்பம் என்று வரும்போது அனைவருக்குமே அது ஏன் நிகழ்கிறது என்ற கேள்வி எழும். சுய இன்பம் அனுபவிக்க முக்கிய காரணம் நம் உடலில் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் ஒரு ஹார்மோன் சுரப்பியின் விளைவுதான். அதிலும் டோபமைன் என்னும் மூளை வெளிப்படுத்தும் ஒரு பொருள் சுய இன்பத்துடன் தொடர்புடையதாக உள்ளது. சுய இன்பம் அனுபவிப்பதால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதுவே அளவுக்கு அதிகமானால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க கூடும். சுய இன்பத்திற்கு பலர் அடிமையாகி விடுகிறார்கள். இப்படி அடிமையாகிவிட்டால் மிகவும் மோசமான விளைவை சந்திக்க நேரிடும். எனவே அளவாக இருப்பதே எதிரும் நல்லது. இப்போது நாம் பார்க்க போவது ஆண்கள் சுய இன்பம் காண்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றிதான். சுய இன்பம் அனுபவிப்பது பற்றி பலரும் தவறாக நினைக்கின்றனர். ஆனால் சுய இன்பத்தை அளவாக அனுபவிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரிந்து கொண்டால் நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஆம், அந்த அளவில் சுய இன்பம் காண்பதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். சரி, இப்போது சுய இன்பம் அனுபவிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம். மூக்கடைப்பு ஏற்படுவது தடுக்கப்படும். சுய இன்பம் அனுபவிப்பதால் கிடைக்கும் நன்மைகளில் ஒன்று மூக்கடைப்பு ஏற்படுவது தடுக்கப்படும். இந்த நன்மை பற்றி பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சுய இன்பம் காண்பதால் சுவாச துவாரங்களில் இரத்த நாளங்களின் வீக்கங்களால் அடைப்பு ஏற்படுவது தடுக்கப்படும். நச்சுக்களை வெளியேற்றும். உடலில் உள்ள நச்சுக்களானது ஆண்களுக்கு சில நேரங்களில் சிறுநீர் புறப்பொறுப்பு பாதையில் தேங்கும். இத்தகைய ஆபத்தான டாக்சின்களை சுய இன்பம் மேற்கொள்வதன் மூலம் வெளியேற்றிவிடலாம். புரோஸ்டேட் புற்றுநோய் தடுக்கப்படும். சமீபத்தில் ஆஸ்திரேலியா மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வு ஒன்றில் வாரத்துக்கு 5 முறை சுய இன்பம் காணும் ஆண்களுக்கு 30% புரோஸ்டேட் புற்றுநோயின் தாக்கம் குறைவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல ஆய்வுகளிலும் வாரத்திற்கு 5 முறை மேல் சுய இன்பம் காணும் ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோயின் தாக்கம் அதை தாக்கும் வாய்ப்பு குறைவதாக சொல்லப்பட்டுள்ளது. மனநிலையை மேம்படுத்தும். சுய இன்பம் அனுபவிக்கும் போது மூளையிலிருந்து டோபமைன் என்னும் பொருள் வெளியிடப்படுகிறது. டோபமைன் நல்ல மனநிலையை தரக்கூடிய ஒன்று. இதனால்தான் சுய இன்பம் அனுபவிப்பதன் பின் பலரும் சுறுசுறுப்புடன் நல்ல மனநிலையுடன் இருப்பதாக உணர்கிறார்கள். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முக்கியமாக சுய இன்பத்தின் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதனால் அடிக்கடி நோய்வாய்ப்படும் வாய்ப்பு குறையும். மன அழுத்தத்தை போக்கும். மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுய இன்பம் நல்ல மனநிலையை கொடுக்கும். இதற்கு காரணம் டோபமைன் என்னும் மூளையில் இருந்து வெளிவரும் நல்ல மனநிலையை தரும் பொருள்தான். மன இறுக்கம் மற்றும் கவலை. மன இறுக்கம் மற்றும் கவலையால் கஷ்டப்படுபவர்களுக்கு சுய இன்பம் நல்ல தீர்வை தரும். இதற்கு உடல் வெளியேறும் ஆக்சிடோசின் என்னும் பொருள்தான் காரணம். நீண்ட நேரம் படுக்கையில் நீடித்திருக்கலாம். இது மிகவும் முக்கியமான நன்மை. சுய இன்பம் காண்பதால் படுக்கையில் நீண்ட நேரம் உங்களது துணைக்கு இன்பத்தை கொடுத்து நீங்களும் இன்பத்தை அனுபவிக்க முடியும். விரைப்பு தன்மைக்கு உதவும். தற்போது பெரும்பாலான ஆண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளில் ஒன்று விரைப்பு தன்மை குறைபாடு. இத்தகைய விரைப்பு தன்மை குறைபாட்டை சுய இன்பம் அனுபவிப்பதன் மூலம் சரி செய்யலாம். விந்தணுவின் தரம் அதிகரிக்கும். சுய இன்பம் அனுபவிப்பதால் கிடைக்கும் மற்றொரு முக்கியமான நன்மை உடலில் உற்பத்தி செய்யப்படும் விந்தணுவின் தரம் அதிகரிக்கும் என்பதாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.